Hello friends, welcome to Menaka's channel. Hope you all are doing good, and today we are going to see an skin lightening face pack just using the home remedy. I'm going to show you how to get an glassy skin tone. So for this, let's go into the video. Okay, so first just wash your face with a face wash or soap, whichever you use. I have washed my face with a face wash, and after this you're going to do the first step, that is a cleansing. I'm going to use a raw milk, and it is good for skin. It will help to remove all the dirt and it will cleanse your skin. Apart from that, it also helps to remove the suntan or the tan in off your skin. So it's very good and a natural ingredient which everybody will have in the house. So first vandha namma kaachada paal vachu namma cleansing panna porom mugathula ulla தேவையில்லாத அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். அது இல்லாமல் முகத்தை வந்து நல்லா பொலிவு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வெயிலெல்லாம் போயிட்டு வரோம்னா அந்த சன்பர்ன் மாதிரி கொஞ்சம் ஸ்கின் நல்லா டல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டல்லான ஸ்கின்னை வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வீட்டில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் கிளென்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு பவுலில் காய்ச்சாத பால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து முகத்தில் நல்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். டேக்கன் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ராமன் அண்ட் நவ் ஐம் கோயிங் டு அப்ளை இட் ஆல் ஓவர் மை ஃபேஸ். ஸோ இப்போ வந்து இந்த பாலில் நான் ஃபேஸில் எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த சோப்பில் ஃபேஸ் வாஷ் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா முகத்தை அலம்பிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பால் நல்லா தேய்க்கணும். கழுத்தில் வந்து நல்லா பீச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த பால் வந்து கருவளையம் கூட எடுத்துரும். கண்ணு கீழே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஜஸ்ட் மசாஜ் த மில்க் ஆல் ஓவர் யூர் ஃபேஸ் இன் அ சர்க்குலர் மோஷன் ஸோ தட் இட் வில் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கின் டோன் அண்ட் ஆல்சோ ரிமூவ்ஸ் ஆல் த டர்ட் அண்ட் கிளென்சஸ் யுவர் ஃபேஸ் நைஸ்லி. Make a fresh scrub. For this I'm going to take 3 tablespoons of rice, that is raw rice I'm taking. You can take any rice or even use a rice flour, whichever you have, and grind it into a fine powder. Okay, now the rice flour is ready for the scrubbing. Okay, so now you can see I've washed my face and I can feel a bit little fresh. ஸோ இப்போ நான் முகத்தை வந்து அலம்பியாச்சு. இப்போ வந்து என்னோட ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து பார்க்குறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்க்ரப்பிங். ஃபார் திஸ் வி ரிக்வயர் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கர்ட். ஸோ ஃபார் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஐம் கோன் டு ஆட் 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர். ஸோ இட்ஸ் த ஃப்ரெஷ்லி கிரைண்டட் ரைஸ் ஃப்ளோர் around 1 tablespoon. I'm just adding it and now I'm just going to apply it all over my face. And today I'm going to do 2 types of scrubbing. So இன்னைக்கு வந்து நான் ரெண்டு விதமான ஸ்க்ரப்பிங் காட்ட போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் தயிரில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த அரிசி மாவுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ண போகிறேன். தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாமே வந்து அரிசி மாவு வந்து எடுத்துரும். அது இல்லாமல் ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங் அண்ட் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அரிசி மாவில் வந்து இருக்குது. லைக் அந்த வயசான தோற்றம் இல்லாமல் வந்து நல்ல பொலிவுடன் இருக்கிற எல்லா விதமான ஒரு எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அரிசி மாவில் இருக்குது. ஸோ ரைஸ் ஃப்ளோர் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின் அண்ட் இட் ஹேஸ் த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன் இட் அண்ட் நாட் ஓன்லி தட் ஈவன் இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த டெட் செல்ஸ் ஃப்ரம் அ ஸ்கின் அண்ட் கர்ட் இஸ் வெரி குட் இட் நரிஷஸ் அ ஸ்கின். ஸோ ஐம் யூஸ்ட்
curd as well as the rice flour. So now I'm going to apply it on my face. Okay, so just apply it all over your face and massage it slowly. நல்லா உங்கள் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்லா இது வந்து அரிசி மாவு தயிர் வந்து நல்லா மாற்றும். தயிரில் வந்து அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அதனால நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து தயிரில் இருக்குது. இதெல்லாமே வந்து வீட்டில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பொருள்கள் தான், அதை வச்சு தான் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்டெப் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுறத நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்டில் மசாஜ் ஆல் ஓவர் யூர் ஃபேஸ் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அரௌண்ட் 5 minutes. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில் வந்து என்னன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ், அந்த ஸ்கின் ஓப்பனாக இருக்கிறது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண உதவும். இதனால் வந்து என்னென்னா ஒரு ஸ்கின் டோ நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் எல்லாம் பக்கமும் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுவோம். முகத்தில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தக்காளி வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும் ஃபேஸில். நல்ல ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுக்கோங்க. கழுத்தெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கின் டோன் ஒரே மாதிரியாக இருக்கும் ஃபேஸ்லையும் நெக்லையும். ஃபேஸோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லாம் இன்க்ரீடியன்ஸாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்ளை திஸ் ஃபேஸ் பேக் ஒன்ஸ் இன் அ வீக் அண்ட் பை யூ ட்ரைங் திஸ் 3 times யூ கேன் சீ அ சேஞ்ச் இன் யுவர் ஸ்கின் டோன் அண்ட் இட் வுட் பிரைட்டன் யுவர் ஸ்கின் லைக் யூ வுட் பி அமேஸ்ட் அட் த ரிசல்ட்ஸ். ஸோ இது இந்த ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்கள் ஸ்கின்ல நல்லா சேஞ்சாக இருக்கிறது வந்து நான் யூ கேன் சி ஐ வாஷ் மை ஃபேஸ் அண்ட் தெர் இஸ் அ க்ளோ இன் மை ஸ்கின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணதுலேயே வந்து என்னோடய ஃபேஸில் நல்லா வந்து ஸ்கின் கலர் சேஞ்சாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் பேக் ஃபைனலாக வந்து ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு கொரியன் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா அவங்க கொரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் அரிசியில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஃபேஸ் பேக்கு. நல்லா வந்து அரிசி ஊற வச்சுட்டு நான் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அதை வந்து காலையில் வந்து இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நவ் யூ கேன் ஜஸ்ட் சீ ஹவ் டு மேக் த ஃபேஸ் பேக். ஸோ ஃபார் திஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட் வுட் பி ரைஸ், தட் இஸ் ரா ரைஸ். ஐ ஹவ் சோக்ட் இட் ஓவர் நைட். யூ கேன் ஜஸ்ட் சீ இட் ஹஸ் ஃபெர்மென்டட் வெல். ஆர் யூ கேன் also soak it for around 2 to 3 hours and then you can notice the rice is softened and now we have to grind this into a fine paste. Now you can just see I've added the rice, around 4 tablespoons of rice and around 2 tablespoons of water to it. Now grind it into a fine paste. Now with the help of a strainer, let's strain the grinded rice paste so that we can make the rice cream or a face pack. So just strain it. So now we are going to pour it in a vessel and then cook it like a cake. Just keep stirring and keep the flame low, and within 5 minutes it will become like a cream. So added the rice and now keep on stirring.
little bit in a fine spoon. So now we can see it's been 5 minutes and our face cream is just ready. We have to cool it for 5 to 10 minutes and after that we can apply it. So you can see our rice paste is ready for the face pack. So it's actually the Korean style. Usually Koreans use rice for their hair and even for the skin tone. So they just have the glassy skin tone only with the use of this method. So I have taken around 3 tablespoons of the rice paste and for this I'm adding 1 tablespoon of honey. You can add honey of any brand. Tablespoon of tomato juice, so you can just squeeze it around 1 tablespoon. I'm just using it, which will brighten the skin. So idhula vandu 3 tablespoon alavukku na vandu nama senja and the arisi paste eduthirken, adula 1 spoon alavukku thein apprama 1 spoon alavukku thakkali saar vandu add panirken. Idu kuda na vandu 2 tablespoon அளவுக்கு rose water வந்து ஆட் பண்ணிக்கலாம். Add 2 tablespoon of rose water to this. Rose water is an anti aging property, so it helps to improve the skin tone on also. It gives a refreshing feel when you use it. இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க. Mix பண்ணதுக்கு அப்புறமா 1 spoon அளவுக்கு raw milk ஆட் பண்ணிக்கலாம். So இதோட சேர்த்து add 2 tablespoon of rose water. After that, I'm adding around 1 tablespoon of raw milk. So, 1 spoon அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து இது கூட சேர்த்து நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. தேன் பிடிக்காதவங்க நீங்க வந்து வெள்ளரிக்காய் சாறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். So, if you don't want to add honey, then you can add cucumber juice of 1 spoon to this paste and just mix it nicely. You can see our rice cream or our rice face pack is ready for apply. This is the consistency. So ipa pathinga nammaloada face pack vandu rice face pack vandu ready aichu. Idu vandu namma ipo namma face la apply pannidalam. Okay, so now I'm going to apply this on my face and leave this face pack on your face for around 20 minutes. After that you can just wash it off. So ore 20 nimisham varaikum the face pack apply pannita appadi vittirunga. Indha maadhiri nalla or face la apply pannikonga. அதுக்கப்புறமா வந்து முகத்தை கழுவிடுங்க. உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்ச் தரும். This way and I'll leave it for around 15 minutes and then wash your face. So ஒரு 15 நிமிஷம் கழிச்சு yes friends இப்போ வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு glow தெரியுது. So ஃபேஸ் வாஷ் நான் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ ஸ்டார்டிங்ல இது கூட கொஞ்சம் டல்லா இருந்திருக்கும். So இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு சேஞ்ச் அண்ட் கலர் டோன் வந்து மாறி இருக்குன்னு நீங்களே பார்த்தாவே தெரியும். அண்ட் என் ஃபேஸ்ல வந்து நான் எந்த ஒரு மேக்கப்பும் போடல. இதுதான் நேச்சுரல் என்னோட ஸ்கின். இப்போ நான் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களோட ஃபேஸில் ரொம்ப ஒரு சேஞ்ச் தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற அந்த ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸாக எனக்கு அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு இருந்தால் அது எல்லாமே வந்து மாறிடும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் சம்மந்தமாக வீடியோ நான் போடணுன்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக அது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் யூ கேன் ஜஸ்ட் சீ த சேஞ்சஸ் இன் மை ஃபேஸ் அண்ட் த டோன். இட் இஸ் சேஞ்ச் அலாட் அண்ட் ஈவன் யூ கேன் சீ த ஓப்பன் போர்ஸ். எவ்ரி திங் இஸ் நாட் தட் ட்ரான்ஸ்பரண்ட் ரைட் நோ. In the starting there would have been little pores on my skin and you can also see I have not applied any cream or any makeup on my face. So you also try this at your home and for the complete 7 days if you try, you would have tremendous changes in your skin and you would just love it. And thank you so much for watching Menaka's channel and please do comment me if you want any further videos regarding the skin so that I can share it in my next video. Thank you all, meet you all with my next new video. Stay tuned.